இப்போ இந்த பார்க்குறோம் பாருங்கள், இந்த மரத்தோட பேர் மந்தார மரத்தில் இது ஒரு வகையான மரம். இப்போ நம்ம வாழையில் கிடைக்காத பட்சத்தில் இதெல்லாம் வந்து அன்றைக்கி இலைகளாக பயன்படுத்தி இதில் சாப்பாடெலாம் கட்டி கொண்டு போயிருக்காங்க. இதை வந்து பதப்படுத்தி இந்த இலையை பதப்படுத்தி காய வச்சு இதில் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. இது எப்படின்னா பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது தையல் இலை போடுவாங்க, தையல் இந்த மாதிரி வச்சு தையல் போடுவாங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா. நீ ஆல்ரெடி எனக்கு உங்களுக்கு போட்டேன், போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்களி, தென்னை இருக்களி இருக்குல்ல, அதை வச்சு குத்தி இதோட அப்படியே இணைச்சிருவாங்க. இணைச்சி இந்த மாதிரி தையல் இலை போட்டு ஃபுல்லாக தைச்சிருவாங்க. தைச்சும்போது இதை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வழியாக கொடுத்து தைக்கணும். இதாக இருக்குது பாருங்க, இந்த வழியாக கொடுத்து இப்படி இப்படி சின்ன சின்னதாக இந்த ஹோல் ரெண்டு இணைச்சிருவாங்க. இப்படி இது அதேமாதிரி இந்த இலையும் இப்படி இணைச்சி இதில் சாப்பாடு நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க. இது தையல்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சில மந்தார இலையிலே ஆல்ரெடி இது ஒரு வகையை சார்ந்தது. இதில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான்.